வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான சம்பா கோதுமை ரவை வச்சு தேங்காய் பால் சேர்த்து பாயசம் தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க. இது எல்லா விதமான சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க. விசேஷ நாட்களுக்கு இனிப்பு பலகாரமாகவும் செய்து கொடுக்கலாங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாயசத்துக்கு ஒரு கப் அளவுக்குங்க கோதுமை சம்பா ரவை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெருவிட்டான கோதுமை. இதுதாங்க பாயசத்துக்கு நல்லாயிருக்கும். நல்லா கழுவிட்டு 4 கப் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. குக்கரில் 4-5 விசில் வச்சு வேக வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். இப்போ 4 கப் தண்ணி விட்டுக்கலாங்க. குக்கரில் 5 விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். பாயசத்துக்கு எந்த கப்பில் கோதுமை எடுத்துமோங்க அதே கப்பில் 2 கப் அளவுக்கு மண்டவெல்லம் பொடிச்சு எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெல்லத்தை கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. பாகு பதமெல்லாம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும். இப்போ வெந்த கோதுமை ரவை கொடுங்க. தேங்காய் பால் வந்து 1/2 மூடி தேங்காய் வரைச்சிங்க. முதல் தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் எடுத்துருக்குங்க. இப்போ 2வது தேங்காய் பால் விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். வெல்லம் கரைச்சி வச்சதை வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. குப்பத்தூசி இல்லாத வெல்லம்னா அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். 1-5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாயசத்துக்கு முந்திரி திராட்சை வறுக்க 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேங்க. நெய் சூடாகட்டும். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. இது லேசாக செவந்து வந்த பிறகு திராட்சை சேர்த்துக்கலாம். இது கூட விருப்பப்பட்டால் கொஞ்சமாக பொடியாக நறுக்கினேன் தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க. பழுப்பெல்லாம் நறுக்கின தேங்காய் முந்திரி திராட்சையை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. வெல்லம் கரைச்சி விட்ட தண்ணி சேர்த்து 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. இது கூட 6-7 ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாயசம் கொஞ்சம் திக்காக இருந்தால் கொதிக்க வச்சு சுடுதண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கும் போதுங்க உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ கடைசியாக முதல் தேங்காய் பழம் ஊற்றிட்டு 1 கொதி வந்தோடனே இறக்கி வச்சுருந்துங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாயசம் தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். முதல் தேங்காய் பால் ஊற்றின உடனே 1 கொதி வந்தோடனே இறக்கி வச்சுக்கணுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ அருமையான சுவையில் சத்தான கோதுமை சம்பா ரவை தேங்காய் பால் பாயாசம் செய்துட்டேங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க. இது எல்லா விதமான சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க. விசேஷ நாட்களுக்கு இனிப்பு பலகாரமாகவும் செய்து கொடுக்கலாங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.